balle 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 அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் தேவனை ஆராதிக்கணும், கேட்டீங்களா?
ராஜா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். ராஜா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படின்னா இந்த காட்டுல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா படைச்ச தேவனை பார்த்து, ஏன் இந்த மரம், செடி, கொடி, மலை, சூரியன் எல்லாமே தேவனை உயர்த்த போறோம். சூப்பர், எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாமா? கம் ஆன், எல்லாரும் பாடுங்க. ஜம்பு, Jesus loves you. Are you happy? He is with you. Karibu, into his presence. Why do you worry? Hakuna Matata. புதிய பாடல்கள் கிடைக்கும்.
அபிஷேகம் வேலை. நீங்க தான் வந்து தேவனுடைய அதிகாரத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமை செயல்படுது இல்லையா? உங்க பேரண்ட்ஸ்லாம் கேட்கும் போது என் குட்டி பாப்பா பேசினாலே எங்களுக்கு வந்து ஏசப்பா பேசுறது போல இருக்கு. அவ்வளோ ஒரு வல்லமையும் பலனையும் டாடிஸ் செல்லங்களா உங்களுக்குள்ள ஏசப்பா கொடுத்துருக்காரு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, ஏசப்பா உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட கொடுக்கறாரு. என்ன கிஃப்ட் தெரியுமா? புதிய புதிய பாடல்களை நீங்க பாடணும். ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் பாட போறீங்க, மோசேயின் பாடலை நீங்க பாட போறீங்க. இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமோ? பரலோகத்துல இருக்கு. ஏசப்பா சீக்ரெட்டா வச்சிருக்காரு. அந்த சீக்ரெட் யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்கணும் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? வர்ஷிப் டைம்ல நல்லா கண்ண மூடி ஆராதிக்கணும். நீங்க கண்ணை திறக்கவே கூடாது. கண்ணை திறக்காம நீங்க ஏசப்பாவை அவருடைய நாமங்களை சொல்லி துதிச்சு ஆராதிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆவில ஏசப்பா அந்த சூப்பரான அந்த கிஃப்ட கொண்டு வந்து வைப்பாரு. ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை உங்க மேல ஏசப்பா ஊற்றுவாரு. அந்த எண்ணெய் உங்க மேல ஊற்ற 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 என்ன நடக்கும்? சூப்பர் சூப்பரான பாட்டை ஏசப்பா டாடிஸ்க்கு கொடுக்க போறாரு. அப்புறம் என்ன நடக்கும்? நீங்க சூப்பரான பாடல் பாடுவீங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்துற பாடலை பாடுவீங்க, அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. இதனால ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் உங்களை குட்டி செல்லங்களா அப்படின்னு கொஞ்சுவாரு, சரியா? அப்ப எல்லாரும் நல்லா வீட்டுல வர்ஷிப் பண்ணுவீங்களா? நல்லா கரங்களை தட்டி பாட்டு பாடுவீங்களா? புதிய பாடல்களை பாடணும், பூமிக்கு அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் சொல்லணும், ஏசப்போட வருகைக்கு வழியா ஆயத்தப்படுத்தணும். எல்லாருமே ரொம்ப அன்பானவரு, அவரு ரொம்ப நல்லவருன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம ஏசப்பா எந்த அளவுக்கு அன்பானவரு சமாதானமானவரோ அதே மாதிரி அவரு பராக்கிரமசாலியாவும் இருக்கிறாரு. உனக்கு தெரியுமோ? தெரியாது. பாருங்க, ஏசப்பா உங்களையும் அவரை போலவே பராக்கிரமசாலியாகணும்னு ஆசைப்படுறாரு. எங்களை மாதிரி யானையெல்லாம் பார்த்தா நல்ல குண்டா பெருசா இருக்குல்ல, அதே மாதிரி உங்களாவில பராக்கிரமசாலியாக்க போறாரு. உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் நிறைய கிடைக்க போகுது. சோ தேவன் பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால நீங்களும் பராக்கிரமசாலியா மாறணும். அதற்காக நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தணும், சரியோ? அதனால தேவன் உங்களை பராக்கிரமசாலியாக்க விரும்புறதுனால நீங்க தேவன் எது சொன்னாலும் அதை செய்யணும், சரியோ? ஓகே. இன்னைக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? தேவனுடைய பராக்கிரமம் சாலி. ஆமா. ஹாய் அசிதா. ஹாய். சூப்பரா இருக்க இன்னைக்கு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வெரி குட். ஓகே, உனக்கு ஏசப்பா யாருன்னு தெரியுமா? தெரியும். ஏசப்பா எப்படிப்பட்டவர்? அவருடைய பிள்ளையாகிய நம்மளையும் பராக்கிரமசாலியா மாத்த ஆசைப்படுறாரு. நீ ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்க ஆசைப்படுறியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும், நல்லா பிரேயர் பண்ணணும், ஏசப்பாவை ஆராதிக்கணும். நீங்க ஏசப்பாவை ஆராதிப்பீங்களா? எப்படி ஆராதிப்பீங்க? நீங்க எப்படி ஏசப்பாவை ஆராதிப்பீங்க?
பாட்டு பாடி ஆராதிக்கணும். நீங்க வர்ஷிப் பண்ணும்போது கண்ணு மூடுவீங்களா? உனக்கு தெரியுமோ, இந்த சாத்தான் நம்ம வர்ஷிப் பண்ணும்பொழுது கண்ணை மூடக்கூடாது, அப்படியே நீங்க கண்ணை திறக்கணும், பாடக்கூடாதுன்னு சொல்லுமா? ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நல்லா வர்ஷிப் பண்ணணும். ஓகேவா? அப்படி வர்ஷிப் பண்ணும்போது தான் நமக்கு ஏச பாஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. ஓகே, பாய் பாய். பாய் பாய். வெளிப்படுத்தல் 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் பாடி. இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் வந்து ஜெயம் கொண்டார்கள். அப்போ மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டையும் அவங்க பாடினாங்களா? இந்த பாட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் கர்த்தருடைய சேனைகளுக்கு நமக்கும் இந்த பாட்டு ஏசப்பா தர போறாரு. எப்படி தருவாரு? நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும் ஏசப்பாவை. அப்போ ஏசப்பாவோட ஆவியோ நம்மளோட ஆவியோ ஏசப்பா ஆவியோ நம்மளோட ஆவியோ கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிற புது எண்ணெய நம்ம மேலே ஊற்றி அபிஷேகப்படுத்துவார். அப்போ நம்ம ஆராதிக்கும் போது ஏசப்பா நம்ம ஆவிக்குள்ள மோசேயின் பாட்டும் ஆட்டுக்குட்டியானவரைய பாட்டையும் வைப்பார். வச்சு நம்ம அது பாட பாட ஏசப்பா நம்ம நாவில் பெல்லன் உண்டு பண்ணுவார். சங்கீதம் 8:2 சொல்லியிருக்கார்ல, நாவில் பெல்லன் உண்டு பண்ணுவாருன்ட்டு. நாவில் நம்ம நாவில் பெல்லன் உண்டு பண்ணுவார். அந்த பெல்லன் மூலியமாக நம்ம சாத்தனை அழித்து பரலோகத்தில் எல்லாரையும் வர ஆயத்தப்படுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆராதிப்பீங்களா? தேவனை ஆராதிப்பீங்களா? அந்த நம் ஆராதித்து ஏசப்பாட பெல்லனை நம்ம நாவில் பெற்றுக்கொண்டு நம்ம சாத்தனை அழிச்சிடலாமா? இந்த செக்மெண்ட்ல பேரண்ட்ஸ் உங்களை தான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய ரீதியில நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுதுதான் நீங்க ஆவிக்குரிய ரீதியில பாலகர்களை வழி நடத்த முடியும். சரி, இப்ப இந்த பாலகர்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது? அவங்க எதை நோக்கி போய் கொண்டிருக்காங்க? தேவன் அவங்களுக்கு உண்மையாகவே என்ன சித்தம் வச்சிருக்கிறார்? இதெல்லாம் நல்ல பேரண்ட்ஸ்குள்ள வலிமையாக இருந்தாதான் நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். இதை நம்ம ஆல்ரெடி சொல்லி கொண்டே வருகிறோம். ஆனா எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்றீங்க, ஆவியில் எந்த அளவுக்கு பலன் கொள்கிறீங்க அப்படின்றத செல்ஃப் செக் பண்றது தான் இந்த செக்மெண்டோடைய வேலை. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டிவிக்கு முன்னாடி வந்து உட்காரணும். நீங்க செல்ஃப் செக் பண்ணணும். நீங்க போய் அந்த நேரத்துல வந்து சமைக்கிறதோ வேற வேலை பாக்குறதோ இருக்க கூடாது. ஒரு 2 minutes தான், சரிங்களா? சோ உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்களுடைய அபிஷேகம், நீங்க ஆவியில வளர்கிற காரியத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப முக்கியம் தானே. சோ இப்போ வந்து கண்களை மூடி, ஏசப்பா ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த குட்டி குழந்தைக்காக நன்றி. இந்த பாலகரை உங்களுடைய சித்தத்தின்படி வளர்க்க என் ஆவியிலே பலன் தாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கேட்கலாமா? கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். ஏசப்பா என்னுடைய ஆவியை பலப்படுத்துங்க. உண்மையாகவே ஒரு பெற்றோர் ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஒழிய நீங்க உங்க குழந்தைய வந்து ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கவே முடியாது. மாம்சமும் நீங்க ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். தயவு செய்து பாலகருடைய பெற்றோர் நீங்க இந்த நேரத்துல முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ கர்த்தருடைய கைகள் உங்களை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இந்த பாலகரை உருவாக்க என் ஆவியை பலப்படுத்துங்க. என் ஆவிக்குரிய கண்கள் நல்லா பிரகாசமா இருக்கிறோம் ஆண்டவரே.
என்னுடைய குழந்தையை வளர்க்கக்கூடிய எல்லா ஆலோசனைகளையும் தாங்க இயேசப்பா. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்களுக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அந்த வல்லமையை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களுக்குள் அந்த மன உறுதியை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம இப்ப ஏசப்பா கிட்ட ஜெபிக்க போறோம். யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட ஜெபிக்க ரெடியா இருக்கீங்க? ஓ, நீங்கள ரெடி ஆயிட்டீங்களா? சரி, அப்ப கண்ணை மூடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க, சத்தமா நம்ம ஜெபம் பண்ணணும், சரிங்களா? ஆன்டி சொல்றத கூடவே சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, நீங்க பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஏசப்பா, பாலகர் வாயில உம்முடைய பலனை உண்டு பண்ணினீர். அந்த வசனத்தின் படி எங்க வாயில இருந்து உம்முடைய புதிய பாடல்களை தாங்க ஏசப்பா. உம்முடைய அபிஷேக எங்க தலைமேல ஊற்றப்படட்டும். அந்த எண்ணெய் எங்கள் மேல் இறங்கட்டும் ஏசப்பா. புதிய பாடல்களை நாங்க உங்களுக்காக பாடணும் ஏசப்பா. ஏசப்பா, உங்க ராஜ்யத்தை பத்தி, உங்க வல்லமைய பத்தி, உங்க மகத்துவத்தை பத்தி நான் பாடணும் ஏசப்பா. எனக்கு கிருபை தாங்க, ஞானம் தாங்க ஏசப்பா. ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பல விதமான கோடி கணக்கான தேவ தூதர்கள் பார்த்தாயா? பல பல விதமான கோடி கணக்கான தேவ தூதர்கள் பார்த்தாயா? சென்னை 49 Angel Talkies, Angel TV, Lilipaka, Chennai 49 or email address angel.talkies@angeltv.org.